என் கணவர் துணிக்கடை தொழில் எப்படி இருக்கும், கீழே கடை அமையுமா, அதாவது மேல கடை வச்சிருக்கிறாங்க அதனால கீழே கடை அமையுமான்னு கேக்குறாங்க. எப்போது அமையும், எப்படி அமையும்ன்றதை இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கணக்குகள் இப்ப பார்க்க முடியாது. முன்னேற்றம் இல்லாத ஜாதகம் என்று கூறுகிறார்கள். விடிவு காலம் எப்போது? அப்ப ஒருவர் மேலிருந்து கீழே வருவதற்கு எந்த பாவகம், எந்த எந்த கிரகம் அப்படிங்கறத வச்சு இப்ப நான் பலன் சொல்ல போறேன். ஆனா அதை நான் இப்ப சொல்ல போறது இல்ல. நான் எப்படி பலன் சொன்னேன்றதை என்னுடைய என்ன ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட்ல போடணும். நீங்க மதுரையில பிறந்த ஜாதகம் சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு உங்களுடைய உங்களுடைய அறிவுத்திறனை நான் வந்து கொஞ்சம் சோதிக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது எந்த பாவகத்தின்படி மேலிருந்து கீழே வருவதை சொல்வது, எந்த கிரகத்தின்படி சொல்வது, ஒரு மேலிருந்து கீழே வருவதற்கான முதன்மையான அமைப்பு எது, அந்த கிரகம் எது அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு இது தரேன், க்ளூ எல்லாம் கொடுக்க மாட்டேன். அம்மா சரண்யா 14/7/1980 11:55 AM காலையில மதுரை. முன்னேற்றம் இல்லாத ஜாதகம்னு சொல்றாங்க அப்படின்றதுலாம் வேண்டாமா? முன்னேற்றம் இல்லாத ஜாதகம்ன்றது எதுவுமே இல்லை. மனிதன் நினைத்தால், அதாவது ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த முன்னேற்றம் இல்லாத ஜாதகம்னு சொல்ற ஜோசியற்ற தயவு செய்து போவாதீங்க. நான் அடிக்கடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கிராமத்து ஜோதிடர்களுக்கு சில பேருக்கு தாங்களே கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அல்லது வழி வழியாக சொல்லி கொடுக்கப்பட்டபடி ஒரு ஒரு ஒருவனை வந்து பயமுறுத்தி தான் வந்து அவனை பயமுறுத்தி ஏதாவது பண்ணி தான் அவனை திருப்பி வர வைக்கணும் அல்லது பரிகாரம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், அல்லது தன்னை பற்றிய ஒரு மிகை மதிப்பீடு. ஜோதிடம் சொல்ற முறையே வந்து வேற மாதிரி தான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த முறை இப்போது மாறிக்கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட வந்து இன்றைய இளைய தலைமுறை ஜோதிடர்கள் அப்படி சொல்றது இல்லை. உதாரணமா போனவொன்னு ஜோசியர் வந்து அப்படியே தூக்கி அப்படியே ஜாதகத்தை தூக்கி அப்படி போட்டுருவார், இப்படி போட்டுட்டு பீட ஜாதகம், முன்னேற்றமே இல்லாத ஜாதகம். இந்த நாட்டின் 90% ஜாதகர்களுக்கு முதல்ல வந்து இந்த இந்த இவன் வந்து எப்படி நாசமா போவான் அப்படின்னு பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது தன்னை அறியாமலே வந்து விடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதாவது கெட்டு போனவன் தான் ஜோசியம் போவதை பார்க்கறதுக்கு வரானாலும், மேற்கொண்டும் ஜோசிய எப்படி வந்து நீ கெட்டு போவே அப்படின்னு சொல்றதுதான் நிறைய பேருடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த வழக்கம் இனிமே மெதுவாக மாறும். ஆகவே இது போன்ற ஒரு ஜோதிடரை வந்து அவாய்ட் பண்றதுதான், முன்னேற்றம் இல்லாத ஜாதகம்னு ஒருத்தர் சொல்றாரா, அவர்கிட்ட இருந்து ஜாதகத்தை எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். ஏன்னா ஜோதிடம்ன்றது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு கலை. நான் இதை ஒரு அடிக்கடி சொல்றேன், சென்னையில இருக்கின்ற ஒரு பிரபலமான ஜோதிடரே, நான் ஒரு புத்தகத்துல கூட ஜோதிடம் தேவரசியம் கட்டுரையில கூட எழுதியிருக்கிறேன். அதாவது விளம்பரங்கள் மூலமாக இது மூலமாக சில ஜோதிடம்ன்றதே ஒரு மாதிரியான தொழிலா இப்ப போய்கிட்டு இருக்க போயிடுச்சு. அந்த மாதிரி அமைப்புல ஒரு ஜோதிடர் தன் மகனுக்கு எப்போது திருமணம் ஆகும் அப்படின்னு மனைவியோட கேட்க வந்த ஒருத்தர்கிட்ட, அவங்க அம்மா அப்பா கிட்டயே, இன்னும் 6 மாதத்துல செத்து போறவனுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்ட ஜோசியர் எல்லாம் இருக்கிறார். இதெல்லாமே வந்து வேறு விதமான ஒரு வியாபார உத்தி தானே தவிர, நிச்சயமாக அந்த மாதிரிலாம் வந்து எந்த விதமான ஒரு ஜாதகத்திலையும் 6 மாசத்துக்கு அப்புறம் செத்து போக போறவனை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியத்தை அந்த அவர்கள் போகவே மாட்டார்கள்ன்றதான் ஒரு ஒரு விதி. ஆக இதற்கெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு ஜோதிடத்தை போறது தான் எப்பவுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஜோதிடத்தை போறது தான் நல்லது. சரி, இந்த அமைப்பின்படி சரண்யா தேவி 43 நாளா கேட்கறீங்க. கணவர் துணிக்கடை வச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னமா, அதாவது சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில தான் வந்து நமக்கு துணிக்கடை அமைப்புகள் நடக்கும்னு சொன்னேன். இங்கே 9ஆம் அதிபதியாகி பாக்கியாதிபதியாகி சனியின் பார்வையில் சுக்கிரன் இருந்தாலும் அந்த சனி குருவின் சுபத்துவத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு கன்னியா லக்னம் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தெரியுமா, கன்னியா லக்னம் லக்னத்தில் செவ்வாய், 5இல் கேது, 9இல் சுக்கிரன் புதன். இந்த 9 அதாவது சரண்யாமா நீங்க என்ன கேக்குறீங்க, முன்னேற்றம் இல்லாத ஜாதகம்னு சொல்றாரு, முன்னேற்றம் இல்லாத ஜாதகம் என்று கூறுகிறார்கள், விடிவு காலம் எப்போதுன்னு கேக்குறீங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்லையும் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்லையும் இருக்கிற ஜாதகத்தையே முன்னேற்றம் இல்லாத, தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக அமைந்திருக்கின்ற ஒரு ஜாதகத்தையே முன்னேற்றம் இல்லாத ஜாதகம்னு சொல்லிட்டோம்னா வேற எந்த ஜாதகத்தை தான் முன்னேற்றம்னு சொல்றது? உங்க ஜாதகப்படி 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார், 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார், 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறார், சூரியன் திக்பலமாக இருக்கிறார், உபய லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் குரு இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பின்படி 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். ஒரே ஒரு மைனஸ், லக்னத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது, கணவர் வந்து முன்கோபக்காரர், உங்க கணவருக்கு யோசிக்கிற அறிவே கிடையாது. லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்து அந்த செவ்வாய் வந்து பாபத்துவ அமைப்பாக அம்சத்துல வந்து ராகு, குருவின் வீட்டில் அமர்ந்தாலும் ராகுவோட இருக்கிறதுனால
இந்த அமைப்பின்படி கணவருக்கு யோசிப்பு, அதாவது செஞ்சுட்டு யோசனை பண்றாள், ஒரு எல்லாத்தையும் துரு 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 துருன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா யோசனை பண்ணி ஒரு நிதானம் இல்லாத நிதானமாக யோசிக்கும் திறனற்றவராக இருப்பார். இதுல வந்து ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா என்ன, லக்னம் ராசி ரெண்டுமே வந்து சுபத்துவம் இல்லாம போயிடுச்சு. லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், ராசியில ராகு அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கோ ராசிக்கோ சுபர் பார்வைகள் இல்லை, இது வந்து ஒரு முன்னேற்றத்தின் தடை. இந்த அமைப்புல ஒன்பது பத்துக்குடையவர்களும் நீச்சம் அது இது போன்ற அமைப்புகள் இருந்தா தான் முன்னேற்றம் இல்லாத ஜாதகம். ஆக உங்க கணவரின் ஜாதகத்துல மிக உயரிய அமைப்பான தர்ம தர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருப்பதும், பத்தாம் அதிபதி வியாபாரத்திற்கு காரகனாகி அவரே புதனே வித்தைக்காரகன் வியாபாரத்துக்கும் காரணமாகி பத்தாம் இடத்துல ஒரு பாவியனும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக உனக்கு இந்த தற்போது நடக்கிற சூரிய திசையிலே உனக்கு நல்ல பலன்கள் நடக்குமா? சுக்கிரன் சனியின் பார்வை வாங்கினதுனால ஒரு தொழில மட்டும் வச்சு கொடுத்து அந்த தொழில வந்து ஒரு சில தடங்கல்களை கொடுத்துருக்கோம். இப்ப வந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்னு வந்துட்டாலே, கஷ்டகாலங்கள்னு வந்துட்டாலே வீட்டுல மனைவி குழந்தைகளுக்கு அஷ்டமச்சனை ஏழரச்சனை அமைப்புகள் இருந்தா குடும்ப தலைவருக்கு கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு, பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த சூரிய தசை மிகப்பெரிய கெடுதல்களை நிச்சயமாக தனிப்புதனுடன் அமர்ந்த சூரியன் செய்ய மாட்டாரு. சூரிய தசை சனி பக்தியில இருந்தே 17/7/2021 இந்த சூரிய தசை வந்து சுமாராதமா இருக்கும். சூரிய தசை முடிஞ்சவன வருகின்ற சந்திர தசை, அதாவது சந்திரன் வந்து ஒரு நல்ல வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறார், அதாவது சந்திரன் வந்து ஜீவனாதிபதியும் லக்னாதிபதியுமான ஆயுள்ய நட்சத்திரத்துல சந்திரன் அமர்ந்து அவர் வேறு எந்த விதமான பாவ தொடர்புகளும் இல்லாம, அதாவது ராகுவிற்கும் அவருக்கும் கொஞ்சம் நெருக்கமான அமைப்பு இருந்தாலும் ஆயுள்ய நட்சத்திரத்துல உட்காந்து அவரே லாபாதிபதியாக இருக்கிறனால சந்திர தசையில இருந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். சூரிய தசை கொஞ்சம் ஒரு இதான, சூரிய தசை கொஞ்சம் நிதானமான பலன்களை தான் செய்யும். ஏன்னா கடகராசி புது ஆயுள்ய நட்சத்திரம் அடுத்த இதுல வந்து கடகராசிக்கு ஜென்மச்சனி இது அஷ்டமச்சனி வரப்போது, எப்போதுமே ஒரு நடுத்தர வர்க்க நடுத்தர பருவத்துல 40 வயதுகளில் இருக்கின்ற ஜென்மச்சனி ஏழரச்சனி அஷ்டமச்சனி இந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கலான அமைப்புகளை தான் கொடுக்கும். ஆகவே முன்னேற்றம் என்பது 2023 சந்திர திசையில இருந்து ஆரம்பிக்கும். இப்போது ஒன்று பெரிய ஒண்ணு 5-2 பழுதில்லைன்ற மாதிரி ஒரு பரவாயில்லாத ஒரு சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சமில்லாத வாழ்க்கை தான் இருக்கும். கடையை அப்படியே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க வேண்டும். இந்த கடை, இந்த துணிக்கடை தொழில் உன்னுடைய கணவருக்கு 2024 கடகராசிக்கு அஷ்டமசனி முடிந்த பிறகு ஆரம்பிக்கின்ற சந்திர திசையில இருந்து, அதாவது சந்திரன் ஜீவனாதிபதியாகிய புதனின் சாரத்தை வாங்கி அந்த ஜீவனாதிபதி ஜீவன வீட்டிலேயே வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் சந்திர திசையிலிருந்து உன்னுடைய கணவர் ரொம்ப முன்னேற்றமாக இருப்பாருமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பமா சார். கிரக திக்பலம் கடன் எப்போது தீரும்? சென்னையில 16/8/77/12:05 PM கருணை காட்டுங்கள் குருஜி. வணக்கம். என்னுடைய கண்டுபிடிப்பான சாம்பிராணி புகைக்கும் மின் சாதனத்திற்கும் அரசு கொள்முதல் உத்தரவு தற்போது கிடைக்குமா? 5 கிரகம் திக்பலமா இருந்தாலே ஒருவர் வந்து நல்ல யோக அமைப்புகளை செயல்படுத்த முடியும் அப்படிங்கறதான் வேதிக் அஸ்ட்ராலஜியோட விதி. இந்த அமைப்பின்படி எப்போது கடன் தீரும்னு கேக்குறீங்க. இந்த துலா லக்னத்துக்கு வரக்கூடாத குருதசைன்னு ஒண்ணு அடிக்கடி சொல்லிடுவேன். இந்த குருதசை வந்துட்டாலே வந்து பிரச்சனைகள் வந்துடும். அந்த அமைப்பின்படி 5 கிரகம் திக்பலமாக இருக்கும் பொழுதும் அந்த யோக தசைகள் வரணும் அப்படிங்கறதான் ஒண்ணு. யோக தசைகள் வரணும். பொதுவாவே நம்ம மூல நூல்களில் 3 கிரகம் திக்பலமாக இருந்தாலே அவன் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற நிலையை அடைவான் அப்படின்னு சொல்லுது. இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு 5 கிரகம் திக்பலம், மிக அபூர்வமாகவே 5 கிரகங்கள் திக்பலமாகின்ற ஒரு அமைப்புகள்லாம் எப்பவுமே மிக அபூர்வமாக நடக்கும். ஆயினும் துலா லக்னத்திற்கு கடந்த 1 வருடமா, அதாவது 2016 வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டத்துல துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுகின்ற அந்த குரு தசை உங்களுக்கு நடக்கிறது நல்ல அமைப்புகள் அல்ல. அதே நேரத்தில் அந்த அமைப்பு, அதாவது என்னதான் இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குரு நல்ல சாரத்துல அமராத போது இந்த மாதிரியான துலா லக்னத்திற்கு அவர் நல்ல சாரத்துல உட்காரணும் அப்படின்னு சொன்னா ராகு சுபத்துவமாகி ராகுவோட சாரத்துல தான் உட்காரணும். குருஜி சிஷ்யன், உங்க அமைப்பின்படி லக்னத்தில் குரு திக்பலம், 4 சந்திரன் திக்பலம், 7 சனி திக்பலம், 10 வந்து சூரியன் செவ்வாய் திக்பலம். இந்த சனி திசையில இருந்துதான், சனி திசை புதன் புக்தியில இருந்துதான் உங்களுடைய மாற்றங்களே ஆரம்பிக்கும். சனி திசை புதன் புக்தி வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சனி திசை புதன் புக்தியிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னொன்னு, லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி பொதுவாக 12 வந்து தனிச்சு இருந்தாலே நான் துலா லக்னத்திற்கு அந்த சுக்கரனுடைய நீச்ச அமைப்புகளை ஒத்துக்கிறது இல்லை. இங்கே லக்னாதிபதி
என்னதான் இருந்தாலும் அவர் 12ல நீச்சம் அப்படிங்கறது தான் ஒரு அமைப்பு. எந்த ஒரு ஜாதகத்திலையும் வந்து திக்பல அமைப்புகள் யோக அமைப்புகள் வலுவாக இருந்தாலும் அவர்கள் வந்து லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து தான் வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை பெறுவாங்க. இங்கே லக்னாதிபதி வலுவாக இல்லாமல் இருக்கிறது ஒரு குறைதான். ஆயினும் உங்களுக்கு இந்த குரு தச சனி தச புதன் புக்தியிலிருந்து மாற்றங்கள் வரும். நீங்க கேட்கறது என்னன்னா, என்னுடைய மின் சாதனத்திற்கு சாம்பிராணி புகைக்கும், சாம்பிராணி புகைனாலே சனி தாங்க, சாம்பிராணி புகை சனி தான் இங்க அதிக சுபத்துவம் உள்ள கிரகம், கரெக்டு தான். சாம்பிராணி புகைனா சனி தான், சாம்பிராணி அந்த ஆன்மீக அமைப்புகள் புகை சாம்பிராணி எல்லாமே சனி தான், சனி தான் அதிகமான சுபத்துவம். முதல்ல குருஜி சிஷ்யன் உன்னை நல்லா புரிஞ்சு கேட்க, ஒரு ஒரு என்னதான் யோக ஜாதகமா இருந்தாலும் அடுத்தடுத்து சில தடைகள் வரும், அடுத்தடுத்து சில தடைகள் அப்படியே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வந்து அப்படியே அந்த யோகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போவே உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இந்த 50 வயசில் 30 வயசுலேருந்தே மிக முக்கியமாக துலா லக்னத்துக்கு வரக்கூடாத குருதசை, அந்த குருவை சமாளிக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அந்த லக்னாதிபதி வலுவில்லாத நிலைமை 12ஆம் இடத்துல அவர் நீச்சம். சரி, குருதசை தான் முடிஞ்சு போச்சு, அந்த குருதசை முடிஞ்சு போச்சு, அடுத்து சனிதசை யோக தசை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சனிதசை யோக தசை ஆரம்பிச்சதுலேருந்து அஷ்டம சனி, தற்போது உங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் திருவோண நட்சத்திரத்துல சனி போக போறார். இப்பவே உத்திராட நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போதே கடனை தீர்க்க விட மாட்டார், மனக்குழப்பத்தை அதிகமாக பண்ணுவார். இன்னொன்னு பௌர்ணமி யோகத்திலையும் பிறந்திருக்கிறீங்க. இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் 52 வயதிற்கு பிறகு 2022 ஜென்மச்சனி விலகினதுக்கு அப்புறம்தான் யோகம் செயல்பட ஆரம்பிக்கின்ற ஜாதகம் இது. ஆனால் ஒன்று உறுதியா சொல்ல முடியும், யோகம் செயல்படும். இந்த அமைப்புகள்ல மகர என்னதான் இருந்தாலும் ஜென்மச்சனி அமைப்புகள் மனக்குழப்பத்தையும் கடனை தீர்க்க விடாத அமைப்புகளையும் ஒரு வேலை தொழிலில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகளையும் தான் கொடுக்கும். ஓ, ஆகவே அந்த அமைப்பின்படி தற்போது உங்களுக்கு நடக்கின்ற இந்த ஜென்மச்சனியின் காரணமாக தடைகள் இருக்கும். அரசு வந்து உடனே கொள்முதல் செஞ்சிடும் அப்படின்லாம் சொல்றதுக்கான அமைப்புகள்லாம் இப்போதைக்கு இல்லை. ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தடைகள் இருக்கு. 2021 ஆரம்பத்தில் பிப்ரவரி மாதத்துலேருந்து தான் நல்லா இருக்கிற ஜாதகம். ஆகவே 2020 வந்து தடையோடு தான் கடந்துகிட்டு இருப்பீங்க. 2022 ஜென்மச்சனை விலகினதுக்கு அப்புறம் தான் கடன் தொல்லைகள் கடனை தீர்க்கிறதுக்கான அமைப்புகளே உருவாகும். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் நல்ல பலன்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். கொஞ்ச நாள் ஆகும், 2020 முடியணும். 2021 பிப்ரவரியிலிருந்து வாழ்க்கை நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள்.